யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குதுன்னு நான் தயங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு விஷயத்தை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், என்னென்னா இது வந்து இந்திய ஆட்சி பணி, இந்தியா முழுவதும் சர்வீஸ் பண்ண போகிறோம். நாளைக்கு வெளியில் ஒரு ஸ்டேட்டை போய் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னா லாங்குவேஜ் இல்லாமல் முடியாது. அப்போ இங்கிலீஷினுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்து டக்குன்னு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, ஒரு டிக்கெட்டை போடுங்க ட்ரெயினில், ஒரு பாம்பே போங்க இல்லை கல்கட்டா போங்க இல்லை டெல்லி போங்க, போய் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சுற்றுங்க. சுற்றும்போது உங்களை அறியாமலே நீங்கள் இங்கிலீஷை வந்து பேசி தான் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது இங்கிலீஷினுடைய அவசியம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து அதாவது இங்கிலீஷ் படிக்கணும்னா தமிழை வெறுக்கணும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. இங்கிலீஷ் தான் இன்றைக்கி கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், ஆங்கிலம் கட்டாயமாக தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுவும் யூபிஎஸ்சி மாதிரி மாணவர்கள்லாம் இந்தியாவுக்காக நீங்கள் வேலை செய்ய போகிறீங்கன்னா நிச்சயமாக வேறு எந்த லாங்குவேஜையும் இங்கிலீஷ் மூலமாக தான் நீங்கள் படிக்க முடியும். தமிழ் டு ஹிந்தி படிக்க முடியாது, இங்கிலீஷ் டு ஹிந்தி படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி சொல்ல வரேன்னா, கம்யூனிகேஷன் அது மூலமாக தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்கும். அவங்களும் இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்க, நம்மளும் இங்கிலீஷ் படிச்சிருப்போம், அது மூலமாக தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனால் தயவு செஞ்சு இங்கிலீஷை ஒதுக்காதீங்க. இப்போ படிக்கும்போதே இன்றைக்கி உள்ள சோசியல் மீடியாவில் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. டெய்லி ஒர்க் பண்ணுங்கள், டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள், டெய்லி வீடியோஸ்லாம் பாருங்கள், எழுதி வைங்க, கிராமர் படிங்க, நண்பர்களோட பேசுங்கள், கூச்சப்படவே செய்யாதீங்க, நண்பர்களோட பேசுங்கள், பேசி இம்ப்ரூவ் பண்ணிவாங்க.